எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு ட்ரெடிஷ்னல் ரசப்புடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு கப்பு தனியா, அரை கப்பு எதில் தனியா துவரம்பருப்பு எடுக்கிறோமோ அதுக்கு அரை கப்பு பெப்பர் எடுத்திருக்கேன், குறுமிளகு, ஜீரகம் அரை கப்பு எடுத்திருக்கேன், வரமிளகாய் காஷ்மீரி சில்லி ஒரு 10 எடுத்திருக்கேன், குண்டு மிளகாய் ஒரு 15 எடுத்திருக்கேன். மிளகாய் வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க, காரம் கம்மி வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். காஞ்ச கருவேப்பிலை ஒரு ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், பேன் வச்சுருக்கேன், கேஸ் பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன். அதே மாதிரி பேஸ் வந்து வெயிட்டான பாத்திரம் வச்சுக்கோங்க. எல்லாம் வறுக்கிறதுக்கு வந்து அதுதான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு வறுத்துக்கலாம். ரசத்தூள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அரைக்கும் போதும் குற குறன்னு அரைக்கணும், பவுடராக அரைக்கவே கூடாது. இப்போ தான் ரசம் வந்து சூப்பராக இருக்கும். துவரம்பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு, இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த தனியாவை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு நாளைக்கு மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா எல்லா தூளும் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்தால் எல்லாமே ஈஸியாக இருக்கும். சாம்பார் ரசம் இல்லை குழம்பு தூள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா குழம்பு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு நாள் வேலை, ஆனால் உங்களுக்கு பல நாள் வந்து ஈஸியாக இருக்கும். போருங்க, இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. காஷ்மீரி சில்லி வந்து கலருக்காக தான் போடுறேன், இல்லைன்னா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் ரசத்தோடு. போகிறோம், நம்ம எடுத்துடலாம். இப்போ அந்த ஜீரகம், ஜீரகம் போட்ட உடனே பொரிய ஆரம்பிக்கும், அவ்வளோ ஹீட்டாக இருக்குது ஃபேன். பாருங்க, ஜீரகம் வந்து பொரியுது பாருங்கள், கொஞ்சம் கலருங்க. அது ரொம்பலாம் வந்து ப்ரௌன் கலர் ஆக வேண்டியதில்லை, ஒரு ஹீட்டானா போகிறோம். நமக்கு போகிறோம், எடுத்துடலாம். மிளகு போகிறோம், எடுத்துடலாம். நம்ம இது சூடானா போகிறோம் மிளகு. இப்போ இந்த கருவேப்பிலை, கருவேப்பிலை வந்து ஈரத்தோடு போடாதீங்க, இந்த காஞ்ச கருவேப்பிலை இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி போடலாம். எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆறுனா தான் அது முறுமுறுன்னு இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரசத்தூள் வந்து நல்லா குற குறான்னு அரைங்க, பவுடராக அரைக்கவே அரைக்காதீங்க. பவுடராக அரைச்சிட்டிங்கன்னா ரசம் வந்து கொழ கொழான சாம்பார் மாதிரி இருக்கும். நீங்கள் குற குறன்னு அரைச்சிங்கன்னா ரசம் வந்து வைக்கும்போது தெளிவாக இருக்கும். எல்லாத்தையும் வறுத்து ஒன்றா கொட்டியிருக்கேன். மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் வந்து நம்ம கடைசியாக தூள் பண்ணதுக்கப்புறம் அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆற விடுங்க, ஆற விட்டால் தான் முறுமுறுன் இருக்கும். இது ஆற விட்டு மிக்ஸியில் போட்டு அரைங்க, மிஷின்லலாம் கொடுத்து அரைக்காதீங்க. இது நான் இப்போ அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாரு. பாருங்கள், இந்த ரசம் பொடிக்கு வந்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். குற குறன்னு தான் அரைச்சிருக்கேன். இந்த மஞ்சத்தூளும் இந்த பெருங்காயத்தூளும் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இருந்ததுன்னா 2 வாட்டியாக நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி குற குறன்னு இருந்ததுன்னா நீங்கள் ரசம் வைக்கும்போதும் ரசம் வந்து தெளிவாக இருக்கும், பார்த்தாவே தெரியும், திருத்திரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் அரைக்கணுங்க. நல்லா கம கமன்னு வாசனை வருது பாருங்கள். ட்ரெடிஷ்னல் ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.